ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே முக்கியமான டாபிக் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2023 வருஷத்தோட முதல் சந்திர கிரகணம் வந்துட்டு நடக்க இருக்குது. ஸோ இந்த சந்திர கிரகணம் வந்துட்டு எப்போ நடக்குது, நாள் மற்றும் நேரம் என்ன, இந்த கிரகணம் நடக்கும்போது வந்துட்டு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, இதை பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே டக்குனு வந்து உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வருஷத்தோட முதல் சந்திர கிரகணம் வந்துட்டு மே மாதம் 5ஆம் தேதி வந்துட்டு நடக்க போகுது. எந்த நேரத்தில் நடக்க இருக்கு அப்படின்னா இரவு 8:45 காலை 1 மணி வரைக்கும் இந்த கிரகணம் வந்துட்டு நடக்க இருக்கு. இந்த சந்திர கிரகணம் வந்துட்டு நைட்லேயே முடிஞ்சிருது, 8:45 நடக்க இருக்கிறதுனால கர்ப்பிணிகள் வந்துட்டு சாப்பிடலாமா, தூங்கலாமா, தண்ணி குடிக்கலாமா, ஃபோன் யூஸ் பண்ணலாமா, டிவி பார்க்கலாமா, லேப்டாப் யூஸ் பண்ணலாமா, குறிப்பாக வந்துட்டு இருக்கிற டவுட் வந்துட்டு தூங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். இந்த கிரகணம் நடக்கும்போது என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான்வெஜ் நம்ம தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி ஆயில் ஃப்ரைட் பண்ணது, ஆயிலில் வந்துட்டு பொரிச்சது, இது எதுவுமே வந்துட்டு நம்ம சாப்பிடக்கூடாது. முக்கியமாக வந்துட்டு பூரி, பரோட்டா, சிக்கன் 65 இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஆயில் ஃபுட் எல்லாமே நம்ம தவிர்த்துக்கணும். ஏன்னா செரிமானம் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்றதுனால ஜீரணம் ஆகாது, நமக்கு வாமிட்டிங் வரா மாதிரி ஃபீல் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்துட்டு வாமிட்டும் எடுத்துருவாங்க. ஸோ நான்வெஜ் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நார்மலாகவே கர்ப்பிணிகளுக்கு வந்துட்டு நான்வெஜ் செரிமானம் ஆகிறதுக்கு வந்து லேட் ஆகும். ஸோ இந்த கிரகணம் நடக்க போகுது, அதனால் வந்துட்டு செரிமான பிரச்சனை வந்துட்டு அதிகமாக வந்து கொடுக்கும். கிரகணம் நடக்க போகிற அந்த டைமுக்கு மட்டும் நீங்கள் வந்துட்டு நான்வெஜ் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி வந்துட்டு கர்ப்பிணிகள் வந்து வேலை முடிஞ்சதுக்கப்புறம் துணி தைக்கிறது, சிசர் வச்சு துணியை கட் பண்ணுறது, அதே மாதிரி பெருக்கிறது, பேப்பர் கிழிக்கிறது, இந்த மாதிரி வந்துட்டு கிரகணம் நடக்கும்போது பண்ணக்கூடாது. வெயிட் வந்துட்டு அதிகமாக தூக்கவும் கூடாது. வெயிட்டான பொருளை எடுத்து இன்னொரு பக்கம் வந்துட்டு நீங்கள் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் பண்ணாதீங்க. நார்மலாக வந்துட்டு கர்ப்பிணிகள் வெயிட்டான பொருள் வந்துட்டு தூக்கக்கூடாது. இது வந்துட்டு கிரகணம் நடக்க போகுது, அதனால் வந்துட்டு நீங்கள் வெயிட்டான பொருள் வந்து எதுவுமே நீங்கள் தூக்கி பக்கத்தில் வைக்காதீங்க. வெயிட்டான பொருளை நீங்கள் தூக்கிட்டு வராதிங்க. அடுத்து வந்துட்டு ஃபோன் யூஸ் பண்ணலாமா, சாப்பிடலாமா, தூங்கலாமா, லேப்டாப் யூஸ் பண்ணலாமா, இந்த மாதிரி வந்துட்டு ஏகப்பட்ட சந்தேகங்கள் வந்துட்டு கண்டிப்பாக உங்கள் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். எல்லாமே வந்துட்டு நீங்கள் பண்ணலாம், ஃபோன் யூஸ் பண்ணலாம், லேப்டாப் யூஸ் பண்ணலாம், தூங்கலாம், சாப்பிடலாம், தண்ணி குடிக்கலாம். ஆனால் வந்துட்டு நார்மலாக நீங்கள் பண்ணுறதை விட கிரகணம் நடக்கும்போது வந்துட்டு நீங்கள் கம்மியாக தாங்க எல்லாமே பண்ணணும். ஃபோன் வந்துட்டு அதிகமாக நீங்கள் பேசாதீங்க, யூஸ் பண்ணாதீங்க. நார்மல் டைம் விட கிரகணம் நடக்கும்போது வந்துட்டு கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். ஒரு 1 ஹவர் வந்துட்டு நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோனோ லேப்டாப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு 1/2 ஹவர் யூஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபோன் யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னா கிடையாது, யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்துட்டு ஒரு 1 ஹவர் நீங்கள் யூஸ் பண்ணுறது, ஒரு 1/2 ஹவர் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். அதே மாதிரி வந்துட்டு தண்ணீர், தண்ணீர் வந்துட்டு நம்ம கர்ப்பிணிகளுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த தண்ணி தாங்க, நீங்கள் ஒரு நாளைக்கு வந்துட்டு 3 லிட்டர் கம்பல்சரி வந்துட்டு நீங்கள் தண்ணி குடிக்கணும். அதுவும் வந்துட்டு கிரகணம் நடக்கிற டைமில் வந்துட்டு நீங்கள் தண்ணி குடிக்கக்கூடாது, ஐயோ இது இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ அப்படிலாம் ஒன்றுமே ஆகாது. தண்ணி வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப தண்ணீர் அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் வந்துட்டு உங்களுக்கு தண்ணி எவ்வளோ குடிக்கணும்னு தோணுதோ அந்தளவுக்கு நீங்கள் குடிச்சிக்கலாம், அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது. அதே மாதிரி சாப்பிட்றத விஷயத்தில் வந்துட்டு உங்களுக்கு எந்த பொருள் டைஜஷன் ஆகுதோ நீங்கள் வந்துட்டு அதை சூஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. நான்வெஜ் தவிர்த்துட்டு உங்களுக்கு வெஜ்ஜில் வந்துட்டு எந்த உணவு உங்களுக்கு செட் ஆகுதோ நான் சீக்கிரம் வந்துட்டு டைஜஷன் ஆகணும். அந்த மாதிரி ஃபுட்டு உங்களோட பாடி கண்டிஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த ஃபுட்டு வந்துட்டு உங்களுக்கு வந்து ஜீரணம் ஆகுதோ அந்த ஃபுட்டு நீங்கள் செலக்ஷன் பண்ணி சாப்பிட்லாம். அடுத்து வந்துட்டு உங்களுக்கு நெகட்டிவிட்டியை தடுத்து பாசிட்டிவ் வைப்ஸில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கையில் வந்துட்டு வேப்பிலை, துளசி, அருகும் புல் இதில் மூணில் வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு உங்களோட குலதெய்வத்தை நீங்கள் நினச்சி மந்திரம் உங்களுக்கு பிடிச்ச மந்திரம் நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்துட்டு பாசிட்டிவ் வைப்ஸில் தான் இருப்பீங்க, நெகட்டிவிட்டியை தடுக்க முடியும். அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு புக்கு படிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச புக்கு எதுவோ அதை நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் கதையாகவும் படிக்கலாம், புக்கு படிக்கலாம். இந்த மாதிரி படிக்கிறது மூலமாக குழந்தைக்கு வந்துட்டு நல்லா மெமரி பவர் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் புக்ஸ் வந்துட்டு நல்லாவே ரீட் பண்ணுங்கள். அடுத்து வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சாங்ஸ் கேட்கலாம், மெலடி சாங்ஸ் வந்து நீங்கள் கேட்கலாம். ஃபோக் இல்லாமல் மெலடி வந்துட்டு நீங்கள் கேட்கலாம். ரொம்பவும் வந்துட்டு அது வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும். ஸோ மெலடி சாங்ஸ் வந்து நீங்கள் கேளுங்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சந்திரகிரகணம் வந்துட்டு நைட்டு 8:45 காலை 1 மணி வரைக்குமே நடக்க இருக்குது. நீங்கள் வந்துட்டு அதனால தான் வந்து குளிச்சுட்டு தான் சாப்பிடணும், க்ளீன் வீடு வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம வந்துட்டு சாப்பிடணும், ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச சாப்பாடு தான் நம்ம வந்துட்டு சாப்பிடணும் அப்படிலாம் எந்த ஒரு அவசியமே கிடையாதுங்க. நீங்கள் நார்மலாக வந்துட்டு எப்படி நீங்கள் 8:45 முன்னாடியெலாம் நீங்கள் வந்துட்டு சாப்பிட்ருங்க. ஸோ நார்மலான டே தான். நம்ம வந்துட்டு ஏதாச்சும் ஆகிடுமோ, குழந்தைக்கு இந்த பாதிப்பு ஏற்படுத்துமோ அந்த பாதிப்பு ஏற்படுத்துமோ அது மாதிரி எந்த ஒரு டென்ஷனுமே நீங்கள் ஆயிக்காதீங்க. இது நார்மலான டே தான். நீங்கள் வந்துட்டு அதிகமாக வந்து ஃபோன் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணலாம், ஒரு ஹவருக்கு வந்துட்டு தொடர்ந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்துட்டு இந்த கிரகணம் நடக்கும்போது ஒரு 1/2 ஹவர் யூஸ் பண்ணுவீங்க, அவ்வளோதானே தவிர்த்து இது வந்துட்டு ஒரு பெரிய பாதிப்பெலாம் ஏற்படுத்தாது. ஸோ நீங்கள் நார்மலாகவே
இருக்கலாம். நீங்க எந்த ஒரு இதுக்குமே நீங்க பயப்பட தேவையே இல்லை. ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி வந்துட்டு நீங்க நான்வெஜ் வந்து தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி பேப்பர் கிழிக்கிறது, பெருக்கிறது, காதில் வந்துட்டு பட்ஸை வச்சு கிளீன் பண்ணுறது, அடுத்து வந்துட்டு வெயிட் அதிகமாக தூக்குறது, இது எல்லாமே தவிர்த்துக்கோங்க. இது மட்டுமே போதுமானது. ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க, ஃபோன் அதிகமாக பேசாதீங்க, லேப்டாப் யூஸ் பண்ணாதீங்க. இவ்வளோ தான். நீங்கள் வந்துட்டு அதிகமாக வந்து நீங்கள் டென்ஷன் ஆகிக்காதீங்க. ஸோ நார்மல் டே தான், நீங்கள் நார்மலாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி.